சில நாட்களாக ஒரு கிலோ தக்காளி 100 ரூபாய் வரையில் விற்பனையான நிலையில் தற்போது ஒரு கிலோ தக்காளி 120 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 14 கிலோ கொண்ட ஒரு கிலோ தக்காளி பெட்டி 1300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அசோக்குமார் இணைப்பில் காத்திருக்கிறார். அசோக்குமார், தக்காளியின் விலை உயர்வு குறித்து வியாபாரிகள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. வணக்கம் சரவணன். தேனி மாவட்டத்தில் தக்காளி விளைச்சல் குறைவாக உள்ளதால் விலை வந்து அதிகரித்து காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ஒரு கிலோ தக்காளி 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தேனி மாவட்டத்தின் புதிய உச்சமாக ஒரு கிலோ தக்காளி 120 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் தேனி, ஆண்டிப்பட்டி, சின்னமனூர் பகுதிகளில் காய்கறி சந்தைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த காய்கறி மார்க்கெட் மூலம் தேனி மாவட்டத்தில் விளையும் காய்கறிகள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கேரளா மாநிலத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த காய்கறி மார்க்கெட்டிற்கு கடந்த சில வாரங்களாக தக்காளி வரத்து படிப்படியாக குறைந்து கொண்டே வந்ததால் தற்போது 14 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி ₹1300 விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறையில் ஒரு கிலோ தக்காளி ₹110 முதல் ₹120 உயர்ந்ததால் நடுத்தரம் மற்றும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வெயில் மற்றும் அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி செடிகள் உயர்ந்து விளைச்சல் அடியோடு சரிந்துள்ளது. இதன் காரணமாக ஆந்திராவிலிருந்து தேனிக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அன்றாட சமையலுக்கு தக்காளி அத்தியாவசியமான பொருள் என்பதால் இந்த விலை உயர்வு நடுத்தரம் மற்றும் சாமானிய மக்களை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அசோக்.